பணம் இருக்கும்போது ஜபம் குறைஞ்சிடும், பலன் இருக்கும்போது ஜபம் குறைஞ்சிடும். அதனால தான் உபவாச ஜபங்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுக்கிறது பாருங்க. பலன் குறைந்தால் ஜபம், பலன் கூடும்போது ஜபம் கூடணும். பலன் கூடும்போது, சர்ர பலன் கூடும்போது ஜபம் குறைந்து விடுகிறது. பணமும் செல்வாக்கும் வரும்போது ஜபம் குறைகிறது. எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நண்பர்கள் கூடும்போது ஜபம் குறைகிறது. நண்பர்கள் இல்லாத போது ஜபம் கூட இருந்துச்சு. பலவீனத்தை உணர்ந்த காலகட்டத்தில் ஜபம் அதிகமாயிருச்சு. செல்வாக்கும் பணமும் குறைஞ்ச காலத்தில் ஜபம் நல்லா இருந்துச்சு. இப்போ இவைகள் அதிகமாகும்போது ஜபம் குறைகிறது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜபத்தை நாடாமல் தன்னிடத்தில் இருக்கிறதான செல்வாக்கையும் தன்னிடத்தில் இருக்கிறதான செல்வத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன் சுய பலத்தை சார்ந்து கொள்கிறதும் சுய பணத்தை சார்ந்து கொள்கிறதும் நாம் செய்யக்கூடாத ஒன்று. எச்சரிக்கையாக இருப்போமா? காலங்கள் மாறினாலும் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் காலங்கள் மாறினாலும் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் கைவிடவே மாட்டீர் என்று உம்மையே ஏற்றுக்கொண்டே உம்மையே ஏற்றுக்கொண்டே அன்பான தேவனே அன்பான தேவனே அன்பான என் தேவனே அன்பான தேவனே அன்பான தேவனே அன்பான என் தேவனே. ரெண்டு ராஜாக்கள் 12 அதிகாரம். அப்போ யெகுவின் 7 வருஷத்தில் யெகு வந்து இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாயிட்டு ஆடி அவன் 22 வருஷத்தில் அவனுடைய 7வது வருஷத்தில் இங்கே அகசியாவின் மகனாகிய யோவாஸ் 7 வயதில் ராஜாவாகி எருசலேமில் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணான். இவனுடைய தாய் பெயர் செபா ஊராளாகி அவருடைய தாயின் பெயர் சிபியாள். அப்போ அகசியாவுக்கு நிறைய மனைவி இருந்திருப்பாங்க போல். அதில் ஒரு மனைவி வந்து சிபியால், அவனுக்கு பிறந்ததான குழந்தை அவன் யோவாசுங்கிறத பார்க்கணும். சரி, ஆசாராய யோய்தா யோவாசை போதகம் பண்ண நாளெல்லாம், அதாவது ஆசாராய யோய்தாவுடைய போவாசை கேட்டு நடந்த காலமெல்லாம், அவனுடைய கைடன்ஸில் நடந்த காலமெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹலோ, ரொம்ப கவனமாக கவனிங்க. இவன் 7 வயசில் ராஜாவாக்கிருக்கான். 7 வயசு வரைக்கும் உருவாக்கினவர் அந்த அவனை உயிரோடு காப்பாற்றினதும் அவனை ஊட்டி வளர்த்ததும் அவனை உருவாக்கினதும் அவனை வந்து ராஜாவாக அவனை ஏற்படுத்தினதும் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்தினதும் இந்த யோய்தா தான். அந்த யோய்தாவை இவன் வந்து என்னச்சுன்னா அப்பா மாதிரி வச்சு அவன் அப்பா தகப்பனை போல வைத்து அவருக்கு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றான். ஆனால் அப்படி செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கிற நேரத்தில் செஞ்சிட்ருக்கான். அப்பவும் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. அது இங்கே ஒரு நடந்த ஒரு பிரச்சனை.
மேடைகள் அகற்றப்படவில்லை. ஏன்னா எல்லாருமே ஆலயத்துக்கு வந்து தேவாலயத்தில் வந்து அதை செய்யாமல் மேடைகள்லேயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆங்காங்கே ஆசாரியர்கள் ஆலயத்துக்கு வெளியேயும் அவங்க பலியிட்டு வந்ததை பார்க்குறோம். அவங்க மேடைகள் அகற்றப்படவில்லை. இப்போ சில பார்த்தீங்கன்னா சில கிராமங்களில் ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு பக்கத்தில் ஆமாம் அந்த பழைய ஒரு பீடம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் என்ன செஞ்சுருப்பாங்க, அதில் பலியிடுகிற ஒரு வழக்கம் இருக்கும். அதனால தான் அந்த கத்தி வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் பார்ப்போம். அது அந்த மேடைகள் அது யூதா கோத்திரத்தில் இருந்ததுன்னா அது அந்த காலத்தில் இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னமே இருந்து அந்த மேடைகள் இருக்கிறத ஒன்று பார்க்குறோம். மேடைகள் மேடை மட்டும்தான் இருக்கும், விக்கிரகங்கள் இருக்காது, விக்கிரகங்கள் இருக்காது. சரி, அது பழையிட்டு தூவங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அது தவறு, அதுவும் செய்திருக்க கூடாது. ஏன்னா அதில் தான் அந்த தவறு செய்யக்கூடியதுக்கான வாய் அங்கேருந்து வந்துடுது. எங்கே செய்யப்பட வேண்டும், ஆலயத்தில் தான் செய்யப்பட வேண்டும். சரி, இந்த யோவாஸ் என்ன செய்கிறான், யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்கள், அப்புறம் லக்கத்துக்கு எண்ணிக்கை போகும்போது மீட்புக்காக மதிக்கப்படுற ஆட்களின் பணங்கள், கர்த்தருக்கு அனுப்பணும் நியமித்திருக்க எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமான கையில் வாங்கி ஆலயத்தில் எங்கெங்கெல்லாம் பழுது காண்கிறதோ அங்கெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்கணுங்கிறார். யார், சாலமோன் கட்டின ஆலயம் இப்போ நிறைய பழுது நடந்துச்சு. அதாவது அந்த பலகைகள் சில இடங்களில் உடஞ்சி தொங்குது, சில இடங்களில் அந்த அந்த விளக்குகள் சில இடங்களில் உடஞ்சி தெரிய தொங்குது, சில இருக்குது. அது மாதிரி தலங்கள் சில இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் உடஞ்சி போனது, பழுது பார்க்க வேண்டி நிறைய இருக்குது. நிறைய அதெல்லாம் விலையேற்பற்ற மரங்களால் ஆனது, விலையேற்பற்ற வெள்ளி, அதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வெள்ளி கூட எண்ணப்படவில்லை. வெங்கலம் வெங்கலத்தினால் ஆனது, வெள்ளியினால் ஆனது, பொன்னினால் ஆனதுலாம் சரி பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவனு தான் இப்போ இதுக்கு இடையில முன்ன ஆட்சி செய்தவங்க பொண்ணெல்லாம் கலட்டி அதில் இருக்கிறதான தங்கத்தெல்லாம் கலட்டி கூட எதிரிகளுக்கு சத்துருக்களோடு சமாதானம் ஆவதற்காக அந்த பொண்ணெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக பொண்ணு பதிலாக வெங்கலங்களை போட்டாங்க. நியாயமானபடி அது கதவெல்லாம் வெங்கல கதவு தான் இப்போ இருக்குது, முன்னே இருந்ததெல்லாம் அதாவது தங்க கதவு, தங்கத்துக்கு பதிலாக வெங்கலத்தை போட்டாங்கன்னா, அப்புறம் வெங்கலமாக இருந்த இடத்துலலாம் வெள்ளியை போட்டாங்க, வெள்ளி இருந்த இடத்துல இப்போ சாதாரணமாக ஆனதை போட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ பழுது பார்க்கணுங்கிறாங்க. அப்போ பழுது பார்க்குறது வேலை வந்து ரொம்பவே பெரிய வேலை இருந்திருக்கு, பெரிய வேலை இருந்திருக்கு, நிறைய சிதிலம் அடைஞ்சி இருந்திருக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள் இருந்திருக்கு. அப்போது யோவாசின் 23வது வருஷம் மட்டும் ஆசல் பழுது பார்க்காம போயிட்டாங்க. அப்போ இவங்க 30 ஆகுது, அது வரைக்கும் பணத்தெல்லாம் வாங்கினாங்க. 23 வருஷம் ஆசாரில் பழுது பார்க்கல. அப்போ என்னாச்சு, ஆசாரிக்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்று அவங்க சொந்த குடும்பத்தில் உள்ள காரியங்களை பார்த்தாங்க. பின்னால் பார்க்குறோம் நிறைய பனிமூட்டுகள் எல்லாத்தையும் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, பனிமூட்டுகள் நிறைய போயிடுச்சு. அந்த பனிமூட்டுகள் வாங்குறதுக்கு தான் அதிகமான பணத்தை, தங்க பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அதுகளுக்கு அதை வாங்குறதுக்கு நேரம் எடுத்தாங்க தவிர பழுது பார்க்குறதுக்கு நேரம் எடுக்கலை. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய டெக்கரேஷன் பொருள் வாங்குவதற்கு நம்ம அக்கறை காட்டுகிறது போல பழுது பார்க்குற விஷயத்துக்கும் அதிகமான அக்கறை காட்ட வேண்டும். அழகுபடுத்துவது விட அழகுபடுத்துவதும் அவசியம் இல்லைன்னு சொல்லவில்லை. பொருட்கள், பல விதமான தேவையான பொருட்கள் எல்லாம் சபைக்கு வாங்கப்பட வேண்டும் என்பதும் குடும்பத்துக்கு வாங்க வேண்டியதும் சரிதான். ஆனாலும் குடும்ப பலிபீடம் அமைன் பழுது அடைந்திருக்கிற அந்த பலிபீடம் கட்டப்பட வேண்டியது அவசியம். அந்த ஆராதனை, ஜபம், வேத வாசிப்பு, அமை ஐக்கியம் என்றதான அந்த அந்த ஆலயம் செய்யப்பட வேண்டிய அவைகள் சீர்படுத்தப்பட வேண்டியது பார்க்குறோம். ஆராதனை வாழ்வு, ஜப வாழ்வு, வேத வாசிப்பு வாழ்வு, ஐக்கிய வாழ்வு, தேவனுக்கு சாட்சி பகரும் வாழ்க்கையில் சீர்படுத்தப்படணும். பழுது பார்க்கணும். அப்போ நடக்கலை, பழுது பார்க்கல. அப்புறம் தான் சொன்னால் அதை நீங்கள் இன்னுமே நீங்கள் பழுது பார்க்கும் ரொம்ப கோபமாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே. அதாவது இவன் தகப்பனையும் கூட யோகிதாவையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஏன் பழுது காக்காமல் விட்டுனாமா, நீங்கள் என்ன செய்யலை பழுது, அந்த இது வரைக்கும் ஏன் பழுது பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்கள சொல்லிவிட்டு, இனி உங்களுக்கு வந்து கையில் பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்டியல் ஒன்று செய்து அவன் தான் முத முத உண்டியலை அறிமுகப்படுத்தினது. இதுக்கு முன்னையும் தாவீது காலத்துலேயும் அவங்க ஒரு பெரிய பெட்டியை வச்சு பண்ணாங்க. இவன் ஒரு பெட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன துவாரம் போட்டு அதில் காணிக்க போடுற அந்த சிஸ்டத்தை அவன் கொண்டு வந்தான். இந்த காணிக்க சிஸ்டம் யோவாஸ்கோலம். அப்போ எல்லாம் காணி போடுவாங்க, நிறைய பணம் வந்துருச்சு, அது பெட்டி நிறைஞ்சிச்சு. சொன்னோன்னு ராஜாவுடையதான செக்ரட்டரி, பிரதான ஆசாரியர்கள் மற்றும் ஆலயசாய பணத்தை எண்ணி எல்லாம் கட்டி பணம் முடிப்பாக கட்டி அதை ஆலயத்தின் விசாரிப்பு காரியில் அந்த பழுது பார்க்கறதுக்காக தச்சருக்கும் சிற்பாசாரி கொடுத்தாங்களாம். க
கற்களை வெட்டி கற்களை அங்கங்கே உடஞ்சி பெயர்ந்து போன கற்களையும் சரிபடுத்து கொடுத்தாங்க. எல்லா செலவு கொடுப்பாங்க. அந்த ஆலயத்து கொண்டு வர பணத்தினாலே வெள்ளிக்கிண்ணம், கீதவாத்தியம், கலங்கள், எக்காலம், பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம் அவைகள் செய்வதற்கு பயன்படுத்தாமல், அவைகள் வாங்குவதற்கோ அவைகளுக்காக பயன்படுத்தப்படாமல் எதுக்காக பண்ணப்பட்டாங்க, ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேலை செய்கிறவர்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க அதை ரொம்ப உண்மையாக செய்கிறத பார்த்தாங்க. கணக்கு ஒன்றும் கேட்கலை, நன்றாக அந்த வேலையை அவர்கள் செய்தாங்க. அவங்க குற்றம் அவன் எல்லாவற்றையும் நினைச்சிட்டாங்களாம். கொண்டு வந்ததுனால அவர்கள் உண்மையாய் நடப்பித்தபடினால் பணத்தை வரப்பற்றி கொண்ட உண்மை கணக்கு கேட்கலையா, ரைட், நீ சரியா சரியா, ஆனால் காசு போகுது, வேலை நடக்குது, அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் குற்ற நிவா பிரயாசித்த பணம், பாவ பிரயாசித்த பணம் மற்றும் பொருத்தனை காணிக்கைகள், இந்த கையில் ஸ்தோத்திர காணிக்கைகள், அது வந்து ஆசாரியரை சேர்ந்தது. இது பில்டிங் ஃபண்டு, அதுக்கப்புறம் தான் பில்டிங் ஃபண்டு தனியாக காணிக்கை தனியாக அப்படிங்கிற ஒரு பிரிவு வர்றதை நம்ம பார்க்கணும். அப்புறம் ராஜாவா யோவாஸ், தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணது, பரிசுத்தம் வேறு பிடித்ததையும் ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் பொக்கிஷங்கள் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து, இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இவ்வளோ செய்துட்டுருக்கிற நேரத்தில் ஆசைகள் வந்து யுத்தம் பண்ணுறான். 17வது வசனத்தை நான் தாண்டி வந்தேன். அந்த காத்தூர்லேருந்து யுத்தம் பண்ணி அதை பிடிக்க வரும்போது அவன் எல்லா பொண்ணு பொருள் இதுவரைக்கும் இந்த கஷ்டப்பட்டு இந்த 23 வருஷமாக பணத்தை சேகரித்து அதில் முடிச்சிட வெள்ளி கிண்ணங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் பொண்ணையும் வெள்ளியும் எடுத்து அந்த ஆசைகள் கையில் கொடுத்து, ஆமாம், இதை செய்து எங்களை ஒன்றும் பண்ணாதன்னு அனுப்பி வச்சானான். இது அவன் ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவன் ஆசாரியன் நான் யோகிதாவட்டத்தில் என்ன செய்யலான்னு கேட்டிருந்திருக்கலாம். ஏதோ குறைபாடுகளை அவன் சீர்படுத்தி சரிப்படுத்தி நேர்படுத்தியிருக்கலாம். விட்டுட்டு போயிட்டான். பணத்தை வைத்து அவன் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை, ஆசைகளுடைய பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொண்டான். எதை வைத்து? பணத்தையும் செல்வாக்கையும் வைத்து தப்பித்து கொண்டான். இது இது வந்து அவன் செய்திருக்க வேண்டியதில்லை, செய்யக்கூடாத ஒன்று. போட்டு நாமும் ஜாக்கிரதையாக இருப்போம். பணம் நம்மகிட்ட இருக்கும்போது ஜபம் குறைஞ்சி போயிடும். பணம் இருக்கும்போது ஜபம் குறைஞ்சிடும், பலன் இருக்கும்போது ஜபம் குறைஞ்சிடும். அதனால தான் உபவாச ஜபங்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுக்கிறது பாருங்க. பலன் குறைந்தால் ஜபம், பலன் கூடும்போது ஜபம் கூடணும். பலன் கூடும்போது, சர்ர பலன் கூடும்போது ஜபம் குறைந்து விடுகிறது. பணமும் செல்வாக்கும் வரும்போது ஜபம் குறைகிறது. எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையாக இருக்கு. நண்பர்கள் கூடும்போது ஜபம் குறைகிறது. நண்பர்கள் இல்லாத போது ஜபம் கூட இருந்துச்சு. பலவீனத்தை உணர்ந்த காலகட்டத்தில் ஜபம் அதிகமாக இருந்துச்சு. செல்வாக்கும் பணமும் குறைஞ்ச காலத்தில் ஜபம் நல்லா இருந்துச்சு. இப்போ இவைகள் அதிகமாகும்போது ஜபம் குறைகிறது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜபத்தை நாடாமல் தன்னிடத்தில் இருக்கிறதான செல்வாக்கையும் தன்னிடத்தில் இருக்கிறதான செல்வத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தேவனுடைய தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன் சுய பலத்தை சார்ந்து கொள்கிறதும் சுய பணத்தை சார்ந்து கொள்கிறதும் நாம் செய்யக்கூடாத ஒன்று. எச்சரிக்கையாக இருப்போமா? அதுக்கப்புறம் 19வது வசனம் செய்த எல்லாம் ராஜாக்களின் 4வது புஸ்தகத்தில் இருக்குது. இன்னும் சில விஷயங்களை நாம் அதை நம்ம வாசிப்போம். 4வது புஸ்தகத்தை அந்த யோவாஸ் வந்து யோகிதா அந்த ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. போதகத்தை கேட்ட நாளெல்லாம் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் யோகிதாவுக்கு மரணத்து பின்பு தன்னை அவன் கெடுத்துக்கிட்டாங்கிறத அது நாம் 4வது புஸ்தகத்தில் வாசிக்கும்போது நான் அந்த விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோவாசுடையதான சீர்கேடு, இந்த இடத்துல சீர்கேடு வந்ததுனால தான் கர்த்தர் இந்த ஆசைகளை அனுமதித்தார். அந்த என்ன சீர்கேடுங்கிறது இங்கே சொல்லப்படவில்லை, ராஜாக்கள் புஸ்தகம் சொல்லப்படவில்லை, 4வது புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியவனுடைய மரணமும் அது ஒரு கடைசிய ஒரு அகால மரணமாக அவன் வந்து அவனுடைய ஊழியக்காரர்களே அவனுக்கு ரொம்ப கட்டுப்பாடு பண்ணி சில்லா அப்படிங்கிற ஊருக்கு போகிறவரில் மில்லோங்கிற வீட்டில் வச்சு அவனை கொண்டு போட்டாங்க. சரி, அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்யணும், யார் கொன்றாங்கிற பேர் முதற்கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை என்ன செய்கிறாங்க, அவன் அடக்கம் பண்ணப்படுறான். அவனுடைய மகன் கர்த்தர் தாமே தாவீது கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஒரு விளக்கை நான் அணைச்சி போட மாட்டேன்னு சொன்னதுனால அமர்சியாங்கிற ஒருத்தனை, இவன் தேவனுக்கு விரோதமாக போயிருந்தாலும் அவனுக்கு அமர்சியாங்கிறதான ஒரு மகனை கொடுத்து அவன் அந்த அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கப்படுகிறான் என்பதை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் திரும்ப திரும்ப வசனத்தை வாசியுங்கள்.
எச்சரிக்கையாயிருங்கள். அதெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரட்டும். தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதே சமயம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்த வாழ்க்கை, தேவனை சார்ந்த வாழ்க்கை, தேவனுடைய ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களோடும் இருக்கிற ஐக்கியத்தின் வாழ்க்கை, அதாவது ஜப வாழ்க்கை, அமீன் வேத வசன வாழ்க்கை, போதனையின் வாழ்க்கை, அமீன் போதகர்கள் மற்றும் பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தின் வாழ்க்கையை நாம் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ரெண்டு ராஜாக்கள் 12 அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 12 அதிகாரத்தில் யோய்தா யோவாசுக்கு போதகம் பண்ணின நாட்களில் எல்லாம் யோவாஸ் என்னச்சுதான் அவன் நல்ல உயிரோடு இருக்க வரைக்கும் அவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுலேயும் பாருங்கள், ஒரு புள்ளி வச்சுருக்கு. ஆமாம், அவன் உயிரோடு இருந்த நாள்லாம், அவன் போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் என்ன செய்தான், கர்த்தர் பார்வைக்கு செவ்மையானது செய்தான். அந்த நாட்களில் தான் தேவாலயத்தை மறுபடியுமாக சாலமன் காலத்தில் கட்டப்பட்டதான தேவாலயம் இப்பொழுது பல வருடங்கள் ஆனதுனால அது என்ன செய்யப்படுகிறது, பழுது பார்க்கறத இதில் பார்க்குறோம். முதலாவது பழுது பார்க்காம விட்டாங்க, ஆனாலும் அதன் மேலே வைராக்கியம் கொண்டதான யோவாஸ் பழுது பார்ப்பதற்குரிய சகல காரியங்களையும் செயல்படுத்துகிறது பார்க்குறோம். அந்த நாளில் அமேன் சீரியா ராஜா வந்து படையெடுத்து வரான். தேவாலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, கொடுத்து அவனை சாந்தப்படுத்தி அவனை அனுப்பி விடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து நம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மாறாக பிசாசை நம்ம ஒரு நாள் சாந்தப்படுத்த முடியாது. ஆமே, நம்ம என்ன செய்வோம், பிசாசை ஓட ஓட வரட்டணும். அப்போ வந்து அவன் நினச்சி மாட்டான், திரும்ப வரமாட்டான். நம்ம ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திராண்டவரே, இந்த நாளிலும் கத்தா யோவாஸ் அமேனப்பா அந்த தங்கடிதானே அந்த யோகிதா கத்தாவே அப்பா அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கும் வரையிலும், ஆமாப்பா அவன் போதகம் செய்கிற வரையிலும் அவன் நல்லா நடந்தாங்கிறது பார்க்குறோம் கத்தாவே. அதற்கு பின்பதாக ஆமே நமக்கு பிரியமானதாக இருக்கவில்லைங்கிறத நாங்கள் கத்தா அறிகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் கத்தாவே அப்பா அந்த சீரிய ராஜா படையெடுத்து வந்தபோது கத்தாவே இவன் ஆமே ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தை, அரண்மனை பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்து அப்பா சாந்தப்படுத்தி அனுப்பினதை பார்க்குறோம். நாங்கள் கத்தாவே ஆமே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னது போல நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க உதவிச்சிங்க. ஆமே அவனை ஓட ஓட துரத்தை எங்களுக்கு பலன் தாங்க. தேவனே ஸ்தோத்திரம், அவன் கத்தாவே பிசாசு ஜெயிக்க முடியாதுப்பா. ஆமே பிசாசு ஜெயிக்க முடியாது ஆண்டவரே, அவையான அவனுடைய கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன், நாங்கள் கத்தாவே ஆமே உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய தேவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே யோவாசுடையதானே அவனுடைய ஊழியக்காரர்களையே அவனை கொண்டு போட்டார்கள்னு சொல்லி நாங்கள் இதில் பார்க்குறோம் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன், அப்படிப்பட்டதான துர்பாக்கியமான சூழ்நிலைகள் ஏற்படாதபடிக்கு உம்மை உறுதியாய் பிடித்துக்கொள்ள உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.